தமிழகத்தில் 25,000 மேற்பட்ட அரசு பேருந்துகள் உண்டு. அந்த பேருந்துகளை இயக்குவதற்காக அது 8 கோட்டங்களாக பிரித்து தமிழ்நாடு அரசு அதை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என்று 140,000 மேற்பட்டவர்கள் பணிபுரிகிறார். 2003 வரையிலும் இந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக்குகள் தங்களுடைய பணிக்காலம் 58-60 வயது நிரம்பிய பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஓய்வூதிய கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது. சம்பளத்தில் பாதியோ அல்லது வந்து மூன்றில் ஒரு பகுதியோ இருந்தது. ஆனால் 2003 பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய பணி முடிந்து அவர்கள் செல்லக்கூடிய அதே நாள் அன்று அவர்களுக்கு வந்து ப்ராவிடன்ட் பெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய தொகை ஒட்டுமொத்தமாக இவர்கள் பணி செய்கின்ற பொழுது 2003 பிறகு பணிக்கு சேர்ந்தவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு மாதம் அவர்களுடைய சம்பளத்திலே இருந்து 5,000-6,000 பிடிக்கப்படும். அதே போல நிர்வாகம் அதே அளவுக்கு பணம் போடுவார்கள். இரண்டும் சேர்த்தால் மாதம் 10,000-12,000-15,000 கூட சில பேருக்கு வரும். இதை வந்து அவருடைய சேமிப்பிலே போட வேண்டும். அந்த சேமிப்புக்கு வரக்கூடிய வட்டியும் சேர்க்க வேண்டும். இதுதான் நடைமுறை. இதையெல்லாம் சேர்த்து அவர்கள் வந்து பணி முடிந்த பிறகு போகின்றபோது அதே நாளில் அத்தனை பணத்தையும் அவருடைய கையிலே கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து சட்டம், இதுதான் நியாயம். ஆனால் அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்த பிறகு தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகின்ற நாள் என்று அவர்களை வெறும் கையோடு தான் இன்றைய தமிழ்நாடு அரசு அனுப்புகிறதை தவிர அவர்கள் 20 வருடங்கள் உழைத்த பணத்தை அவர்களிடத்திலே உடனடியாக கொடுப்பதில்லை. ஒரு வருடமோ, 2 வருடமோ, 3 வருடங்கள் கழித்து தான் கொடுக்கிறார்கள். இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். ஏறக்குறைய 1,500,000 தொழிலாளர்களுடைய பணம் மாதம் சராசரியாக 10,000-15,000-20,000 என்று பிடித்து வைத்துக் கொண்டு அந்த பணத்தை பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது எங்கே வைத்திருக்கிறது என்பது மர்மமாக இருக்கிறது. 1,500,000 தொழிலாளர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்று நான் கணக்கு போட்டு பார்த்தேன். 1,000 கோடி ரூபாய், 1,500 கோடி ரூபாய் வந்து மாசம் வந்தது. சோ இந்த 1,500 கோடி ரூபாயை வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே வைத்திருக்கிறார்கள்? இந்த எம்டிகள், இந்த நிர்வாகத்தினுடைய மேலாளர்கள் என்ன செய்யறாங்க, செயலாளர் என்ன செய்யறாங்க, இந்த மந்திரி என்ன செய்யறாங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுக்குள்ள நடக்கிறதா? இந்த தொழிற்சங்கங்கள் என்ன செய்துகின்றார்கள் என்பது ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது. எனவே இந்த 1,000,000 1,500,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் அவர்கள் வந்து ஓய்வூதியம் பெறுவது அவங்க மிகவும் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார். எனவே வந்து அது குறித்து இத்தனை ஆண்டு 2003 பிறகு 8,000 தொழிலாளத்தில் எவ்வளவு பணம் பிடித்தம் செய்யப்பட்டது, அவர்களுடைய பணம், அந்த பணம் எந்த வங்கிகளில் வைப்பு இருக்கிறது, வட்டி எவ்வளவு வந்தது என்ற கணக்கு, ஒட்டுமொத்தமாக இவர் அவருடைய பணம் எல்லாம் என்னமாக இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இது வந்து இப்ப அண்மை காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியாகவே நான் கருதுகிறேன், குற்றம் சுமத்துகிறேன். எனவே தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது குறித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நானே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடுத்து அந்த தொழிலாளர்களுடைய அந்த வைப்பு நிதியை, அவருடைய பென்ஷனை பெற்று தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன், அதே நடவடிக்கை எடுக்க உள்ளேன். அதே போல ஒரு போக்குவரத்துல அவர்கள் பணிபுரிக்கிறாங்க, மேனேஜர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ், அவங்களெல்லாம் அரசு ஊழியர்களாக, இவங்களை வந்து சாதாரண ஊழியர்களாக கருதுறாங்க. எனவே அந்த வேறுபாடுகளை கலந்து அவர்களையும் அரசு ஊழியராக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படணும். அதே போல அந்த போக்குவரத்து துறையில டயர் வாங்குறதுல மிகப்பெரிய ஊழல், டீசல் வாங்குறதுல மிகப்பெரிய ஊழல், சிறப்பு பேருந்து இயக்குறதுல மிகப்பெரிய ஊழல், இப்படி வந்து எல்லாவற்றிலும் ஊழல் வந்து இந்த போக்குவரத்து துறை இருக்குது. எனவே இது குறித்து வந்து முதல்ல இந்த பென்ஷன் குறித்து அவங்க இடத்துல ப்ராவிடன்ட் பண்டி எவ்வளவு வசூல் பண்ணி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அடுத்தது வந்து இப்போ கடந்த நேற்றைய முன்தினம் கிருஷ்ணகிரியில பட்டாசு ஆலை அல்லது வந்து அந்த விற்பநிலையம் வெடித்து 9 பேர் உயிரிழந்தார்கள். நேற்றைய தினம் நம்முடைய கோவில்பட்டி சாத்தூர் பகுதியிலும் ஒரு பட்டாசு வெடித்து பல பேர் காயமிட்டிருக்கிறாங்க. இன்னும் விரைவில் வந்து நவம்பர் மாதத்தில்
தீபாவளி வரவிருக்கிறது. எனவே பட்டாசு உற்பத்தி வந்து வேகமாக நடைபெறும். இந்த வேகமாக நடைபெறும் போதுதான் விபத்துகளும் அதிகமாகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த பட்டாசு தொழிலில் பாதிக்கப்படக்கூடியவங்க உயிரிழக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் மிக வறுமையின் கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே அவர்களை முதல்ல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இந்த அரசுக்கு இருக்கிறது. எனவே எல்லாம் அது வந்து பெரிய தொழிற்சாலை ஆனாலும் அது சிறிய தொழிற்சாலைகள் ஆனாலும் அது பாதுகாப்புடன் தொழில் நடத்தப்பட வேண்டும். அதே போல அவர்களுக்கு வந்து ஒரு முழு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு வந்து முதல்ல எல்லா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பட்டாசு உற்பத்தி நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து உடனடியாக வந்து அந்தந்த பகுதியில் வந்து காவல்துறை, அதே போல தீயணைப்புத்துறை, அதே போல வருவாய்த்துறை, அதாவது அமைப்பு பணம் பண வசூல் தீபாவளி சொல்லி பண வசூல் பண்ணாம அவங்களுடைய பாதுகாப்புக்கு உண்டான உண்மையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். அமைச்சர் வாய் திறக்கிறது இல்ல. அதாவது முதல்ல காலையில 7 to 9 பேர்லும் மதுக்கடை திறக்கலாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து அதுக்கு பிறகு காலையில 7 மணிக்கு வந்து இந்த கட்டட வேலைக்கு போறவங்களுக்கு வந்து அவங்க வந்து உடம்படி இருக்கும் அதனால் குடிக்கும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து துப்புரவு தொழிலாளர் குடிச்சா தான் வந்து அந்த வேலையை வைய முடியும்னு சொன்னாரு. ஸோ இப்படி வந்து அவர்கள் வந்து அதுபோல வந்து 7 மணிக்கு குடிக்கக்கூடியவங்களை நீங்க வந்து அவன் குடிகாரர் என்று சொன்னால் எனக்கு வந்து என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, கெட்ட கோபம் வரும் எல்லாம் சொன்னாரு. ஆனால் நாங்கள் தொடர்ந்து அதுபோல ஆன்லைன் வியாபாரம் நடக்குன்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் உடனடியாக வந்து பதில் கொடுத்தவர்கள் 4-5 நாளாக அமைச்சர் அவர்கள் வந்து அது குறித்து எதுவும் பேசாம இருக்கிறாரு. அவர் பேசாம இருக்கிறதுனால வந்து அமைதியா இருக்கும். புதுசா ஏதாவது வந்து திருக்குறளோ திருவாசகமோ மலர்ந்து அழுதுனால் அதுதான் அப்ப பேசுவோம். அது ஏற்கனவே அது வந்து அவர் வந்து இப்ப பேசாம இருக்கிறதுனால பேசாம இருக்கிறோம். கண்டிப்பா கொடுக்கணும். இருக்கிற பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கிற யாரு இருக்கிறது. எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது மணல்ல இருந்து வரக்கூடிய வசூல் பண்ற பொறுப்பும் அவர்கிட்ட இருக்குது. ஜல்லி வந்து கேரளாவுக்கு கடத்துற பொறுப்பு வந்து வசூல் பண்ற பொறுப்பும் அவங்ககிட்ட இருக்குது. டாஸ்மார்க்ல வசூல் பண்ணக்கூடிய பொறுப்பும் அவங்ககிட்ட இருக்குது. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பேக்டோர் பின்புறவாசல் வழியா வரக்கூடிய எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட இருக்குது. அவர் வேற என்ன இருக்கு? நீங்க அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இல்ல, அதாவது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே பல முறை போட்டியிட்டு நாங்க தான் எப்பவுமே 2வது முறையாவே வந்திருக்கிறோம். 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்டது. எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் புதிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் புதிய தமிழகம் கட்சி தான் போட்டியிடும். இது வேற யாருக்கும் பெரிய செல்வாக்கு ஒண்ணு இல்லை. ஸோ புதிய தமிழகம் கட்சி தான் போட்டியிடும். இல்லை அதுக்கெல்லாம் இந்த நாள் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் அதெல்லாம் பேச முடியல. எப்படியுமே நாங்கள் எங்களுடைய அடையாளத்தோடு இருக்கிறது தான் பண்ணுவோம். அது வந்து இன்னும் நாள் இருக்கிறது அதுக்கு பேசலாம். இது புதிய தமிழகம் கட்சியினுடைய தொகுதி, தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சியினுடைய தொகுதி. அப்படி இல்லைங்க, நாம் வந்து ஒரு லட்சியத்தை எடுக்கிறோம். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வரையிலும் நம்ம போராடும். புதிய தமிழகம் கட்சியினுடைய தோற்றுவாய், அதனுடைய பலம் தென் தமிழக, அதாவது வந்து ஒரு காலத்துல வந்து வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று அன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தோன்றிய போது பேசினாங்க. இப்போ அதே அடிப்படையில் தான் வந்து வடக்கு மாவட்டத்தை வந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அதை சுற்றி தான் வந்ததை வந்து தென் மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய எந்த தொழிற்சாலைகளுமே பெரிய அளவுக்கு வரல. இங்க வந்து சுயமாக தோன்றிய தீப்பெட்டி அல்லது வந்து பட்டாசு தொழில் அல்லது வந்து அச்சு தொழில் அல்லது சில அந்த வேண்டேஜ் கிளாத் இதே தவிர
பெரிய அளவுக்கான வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலயோ திருநெல்வேலியிலோ தென்காசியிலயோ அல்லது வேற இந்த ராமநாதபுரத்திலயோ தேனி திண்டுக்கல்லையோ வரும். சோ ஒரு பெரிய அன்னீவன் வளர்ச்சி, ஒரு ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் வடக்கு மாவட்டங்களுக்கும் தொழில் ரீதியா. வேலை தேடுறதுன்னா வந்து எல்லாம் மெட்ராஸா போகணும், ஐடி ஃபேக்டரா மெட்ராஸா போக வேண்டியது அல்லது கோயம்புத்தூர் வர வேண்டியது. சோ அப்ப வந்து நவீன எந்த நவீன தொழில் வந்தாலும் வந்து அதை இப்ப அதற்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னா வடக்கு மாவட்டம் தான் ஓட வேண்டியிருக்கு. சோ அப்ப இங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்கிறதுதான் இங்க வந்து. அதனாலதான் வந்து நான் வந்து 2004-2005 வந்து தென் தமிழகத்தை தொழில்வளமாக்கணுக்காக நான் வந்து 150 கிலோமீட்டர் வந்து மனித சங்கிலாம் நடத்தணும். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, 2004 மனித சங்கல் வந்து இந்த கம்ப்ளீட்டா ஃபுல்லா குற்றால வேலை நடத்தணும், அதே போல திரும்ப அந்த ரோட்ல நடத்தணும், அந்த ரோட்ல நடத்தணும். சோ அதனால என்னங்க எங்களை புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டும் நான் வந்து தென் தமிழகத்தில் தான் எங்களுடைய வலு, தென் தமிழகத்தை மேல உயர்த்தணும், லிப்ட் பண்ணணும், மேல தூக்கிடணும், தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக வணிக ரீதியாக வந்து எல்லாவற்றிலும் வந்து வட தமிழகத்துக்கு சமமாக வந்து தென் தமிழகத்திற்கு கூடிய அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கிறதா எங்களுக்கு. அதுக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திறவுகோலாக இருக்கும். இங்கிருந்து வெற்றி பெறுவதன் மூலமாக தென் தமிழகமே உயரும், இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் வளரும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுதான் என்னுடைய லட்சியம், எங்க கட்சியினுடைய லட்சியம் நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் தென்காசியை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். பொது தொகுதியிலும் இந்த முறை நிற்போம், இந்த முறை வந்து பொது தொகுதியிலும் நம்முடைய ஆவலை நிச்சயமா நிறைவேற்றுவோம். புதிய தமிழகம் கட்சி தென்காசிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது தொகுதியிலும் நிற்பதற்கு உண்டான வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம் பாராளுமன்றத்திலேயே செய்து அதிகமா பெறுவோம். அது நான் வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இல்ல, மே மாதம் 10 ஆளுநரத்தில் மனு கொடுக்குற போதே வந்து அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதனால அவரை வந்து அமைச்சரவை நீக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த அமைச்சரவை நீக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏன் இன்னும் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கே வந்து அது ஒரு நல்ல அழகா இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து ஒரு ஒரு நல்ல அரசுக்கு வந்து அழகு சேர்க்காது. பயணத்தை நல்லா தான் நாங்க எல்லாம் சேர்ந்தா துவைக்கி வச்சு வந்திருக்கிறோம். அது வந்து அண்ணாமலையினுடைய பயணம் மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்தா வந்து தேசிய ஜனநாயகம் எல்லாம் சேர்ந்தா வந்து இந்த பயணத்தை துவைக்கி வச்சிருக்கிறோம். இப்ப நான் அவரு அப்படி வர்றாரு, நாங்க வந்து நான் கிராமந்தோறும் வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்கும் மது ஒழிக்கிறதுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வந்து 16 நாங்க தொடங்குறோம். அவரு கடந்த 18 28 தொடங்கிக்கிறாரு. அதே போல இன்னொரு அதிமுக மாநாடு போடுறாங்க. ஒவ்வொரு கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பலமுறை தாக்குதல்கள். அவர் அங்க ராமேஸ்வரம் தொடங்குறாரு, நான் அடுத்த வந்து வேற தென்காசியிலிருந்து வேற எங்கிறதா தொடங்குவேன், எடப்பாடியார் வந்து மதுரை தொடங்குறாரு. அதனால வந்து எல்லாரும் வந்து நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துக்கு ஒரு புள்ளியை நோக்கி தான் பயணிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதே போல மது இல்லாத தமிழகத்தை படைக்கிறது தான் எல்லா நோக்கம். இன்னைக்கு இருக்கிற திமுகவை வந்து 2024 நாடாளுமன்றத்துல 40-40 வெற்றி பெறணுங்கிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கிற அனைவருடைய நோக்கம்.